ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை உடனே பாருங்கள். பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும், அதுதான் என்னோட விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த வழிபாடு நீங்கள் மெயினாக செய்யணும். 9 ஞாயிற்றுக்கிழமை இது போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அதுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். எத்தனை மணிக்கு வழிபடணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த பதிவை லேட்டாக பார்த்தவங்க மதியமும் வழிபடுறதுக்கும் உங்களுக்கு டைமோடு சொல்லிடுறேன். காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இதை நீங்கள் வழிபடணும். சூரிய பகவான் நவகிரகங்களில் இருக்கிறது சூரியன். நீங்கள் வந்து சூரியன் வந்து தனியாகவே ஈஸ்வரன் கோயில் இது மாதிரி காலங்களில் சூரியன் தனியாகவே இருக்கும். அப்படி சூரியன் பகவான் இல்லாத நீங்கள் நவகிரகங்களில் சூரியன் இருக்கும். நவகிரகங்களில் இந்த நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சூரியன். அந்த சூரியனுக்கு நீங்கள் வழிபடணும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள. இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள சூரியன், அதுக்கு சூரிய ஓரையில் தான் நீங்கள் அதை வழிபடணும். வழிபடுற போது நீங்கள் 2 வாழைப்பழம் 1 தேங்காய் வாங்கிக்கணும். வெற்றிலை பாக்கு எடுத்துக்கணும். இதுக்கு நமக்கு சூரியனுக்கு உகந்த மலர் வந்து சிகப்பு கலர் மலர் தான் வைக்கணும். ஒன்றா செம்பருத்தி பூ வைக்கலாம், அப்படி இல்லைன்னா செவ்வரளி இது போல் மலர் தான் வைக்கணும். அதற்கு நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமானது சிவப்பு கலர் நில ஆடை. அதுக்கு வந்து நீங்கள் அங்கவஸ்திரம் போல் நம்ம இந்த ஜாக்கெட் பீட் இருக்கு இல்லைங்களா, அது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வீட்லேயே. நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே ஒரு துண்டு நம்ம கட் பண்ணி போடுற அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையே 9 வாரத்துக்கு அந்த ஒரு மீட்டர் பிட்டு வாங்கிட்டிங்கன்னா 9 வாரத்துக்கு அதை கட் பண்ணிக்குவோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிட் அதில் ஒரு பீஸ் எடுத்துக்குவாங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலே அவங்க உங்களோட பேர், யாருக்கு வீட்டில் அவ்வளோ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ வச்சுக்குவாங்க. 9 வாரங்களில் நீங்கள் அவர்கிட்ட ஐட்ட சொன்னீங்களா, எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும், நான் இதை செய்கிறேன்னு சொல்லிடுங்க. அவங்க வந்து செஞ்சுருவாங்க. வெற்றிலை பாக்கு வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுருங்க, தேங்காய் உடச்சிருங்க. மலர் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடச்சிதுன்னா மாலை தொடுத்து கொடுங்க. ஆனால் சிவப்பு கலர் மலர் தான் வைக்கணும். அங்கவஸ்திரம் நீங்கள் ரெட் கலரில் துணி கொடுக்கணும். கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமானது சூரிய பகவானுக்கு உகந்தது கோதுமை. கோதுமையை தாங்க நீங்கள் ஒன்றா நீங்கள் அதை ரவை போல் உடச்சி கேசரியாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற முழு கோதுமையை, ஒரு கப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பில் உங்கள் கையில் 1 கைப்பிடி அளவு கோதுமையை அந்த கப்பில் வச்சு நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க நவகிரகத்தில் அந்த நடுவில் இருக்கிற சூரியனுக்கு வச்சுருவாங்க. வச்சு உங்கள் பேர், உங்களோட நட்சத்திரம், உங்கள் அப்பா பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. பண்ணி உங்களோட அவங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லிடுங்க. இது போல் வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஆனால் அந்த 9 ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வீட்டில் கறி சமைக்கக்கூடாது. நீங்கள் ஒன்லி கறி சாப்பிடாமல் சுத்தமாக விரதமாக தான் இருக்கணும். 9 நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் முழு மனதோடையும் செய்யுங்க. இந்த பதிவை லேட்டாக பார்த்த அன்பர்கள், நீங்கள் 1 மணியிலிருந்து மதியம் அதே 1 மணியில் சூரியன் உரையில் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள வழிபடலாம். நீங்களும் நீங்கள் வந்து இந்த பதிவு 9 வாரங்கள் நீங்கள் வந்து நீங்கள் கறி சாப்பிடக்கூடாது, வீட்டில் விரதமாக தான் இருக்கணும். நல்ல எண்ணத்தையும் உங்களோட கோரிக்கையும் மனதில் வச்சிக்கிட்டு அதையே தான் நினச்சி வழிபடணும். நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 6 to 7. அப்படி தவறியவர்கள், லேட்டாக பதிவை பார்த்தவங்க மதியம் 1 to 2 டைமு. அதே போல் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவானுக்கு நவகிரகங்களில் இருக்கிற சூரியனுக்கு 2 வாழைப்பழம் 1 வெற்றிலை 2 வெற்றிலை பாக்கு 1 தேங்காய் அர்ஜுனைக்கு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் சிகப்பு கலர் மலரும் சிவப்பு ஆடையும் வைத்து 1 கைப்பிடி கோதுமையும் நீங்கள் பிரசாதமாக அதை உடைச்சி நீங்கள் கேசரியாகவும் செய்து கொடுக்கலாம். புட்டு போலும் செய்து அப்படியே அதை ஆவியில் வேக வச்சு புட்டு போலையும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல்,
ஏலக்காய் போட்டு அதை புட்டு போல் செஞ்சு அங்கே ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுத்து வழிபடலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது அந்த முழு கோதுமையை கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு போயிங்கன்னா அங்கே இருக்குது இல்லைங்களா, ஆலயத்தில் இருக்கிற எறும்பு புற்று இருக்கு இல்லைங்களா, அந்த எறும்புக்கு தானமாக போட்டுருங்க. அவங்க வந்து எறும்பு எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் கேட்டது அல்ல அனைத்தும் கிடைக்கும். அது வந்து அங்கே ஐயரே சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை போல் வழிபடணும். இதுபோல் 9 வாரங்கள் வழிபட்டு நீங்கள் அனைத்து பலனையும், நீங்கள் கேட்ட அனைத்தையும் கிடைக்கும். கவலையை விடுங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டமே ஏன் நமக்கு வந்து நடக்கவே இல்லைன்றதை கவலையை விடுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த ஒவ்வொரு நாளுக்கும் நாட்கள் குறுகி கொண்டு நல்ல காலம் பிறக்கிற நாட்கள் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்குது. உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வந்து கூட நம்ம சாயப்பா அனுமதிக்க மாட்டார். நீங்கள் உங்கள் முகத்தில் எப்பவும் சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும், சிரித்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்களை மனதை யார் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவங்கள நம்ம சாயப்பா பார்த்துக்குவார். அவங்க வந்து மீண்டும் உங்களிடம் வந்து நான் இப்படி செய்தது தவறுன்ற சொல்கிற அளவுக்கு அவர் உங்களுக்கு வழி நடத்தி தருவார். நீங்கள் கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. திருமணம் ஆகாத ஆண்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. அதே போல சாயப்பா நிறைய சாயன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கேட்டிருக்கிறாங்க. நிறைய சாயன்பர்களுக்கு கணவனை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு சேர்த்து வையுங்கள் சாயப்பா. அதே போல கணவனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சாயன்பர்கள் நிலம் இருக்குதுங்களா, அவங்க லோன் போட்டு வீடு கட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கணுங்க சாயப்பா. நீங்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்து செய்து கொடுக்கணும். ஒரு வீடு இருக்குங்களா, அவங்க வீடு விற்று கொடுத்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் நல்லபடியாக வீடு விற்று கொடுக்கணும். இன்னொரு சாயன்பர் வீடு இருக்குதுங்களா, அந்த வீட்டை வந்து பக்கத்தில் இருப்பவர்கள் விலை வந்து குறைத்து கூறி கொண்டிருக்கிறார்களா, அந்த விலையில் நீங்கள் தான் அவங்கள பக்கத்தில் இருப்பவர்கள் மனசை மாற்றி இவங்களுக்கு நல்லபடியாக வீட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சாயப்பா. அதே போல் புது வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் புது வீடு வாங்கறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. நிறைய சாயன்பர்கள் அவங்களோட அப்பா அம்மாவோடையும் குழந்தைகளோடையும் சேரணும், வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சேர்றதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். இந்த பதிவை பார்க்குறவங்க அனைவரும் கூட்டு பிரார்த்தனையா ஒன்றாக சேர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.